ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வரன்முறைப்படுத்தப்படாத ஊழியர்களும் பணியில் சேர்ந்து ஓராண்டு முடிந்திருந்தால் அவர்களுக்கும் மகப்பேறு விடுமுறை ஓராண்டாக அதிகரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய திமுக நிர்வாகிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி சிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறப்பது பற்றின முடிவு வரும் 30ஆம் தேதி எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் இந்த மாதம் பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை என்றும் உறுதியாகியுள்ளது. மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், வாரம் ஒருமுறை புதிய திட்டங்களை ஆய்வு செய்வேன் என்றும் அனைத்து துறை செயலர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே அரசின் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் முதியோர் மற்றும் விதவைகள் உதவித்தொகை பெற வேண்டும் என்றால் அவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி, திருச்செந்தூர், சமயபுரம் கோவில்களில் இனி 3 வேளையும் அன்னதானம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். கோவை மாவட்ட கல்லூரி ஒன்றில் 46 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் இன்று முதல் கோவை மாவட்டத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தமிழகத்தில் புதிய ஆளுநராக RN ரவி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடுவதாக கமலஹாசன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்கும் போட்டியில் டாடா சன்ஸ் நிறுவனம் களமிறங்கியுள்ளது. மேலும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தலைவர் அஜய் சிங் தனிப்பட்ட முறையில் ஏர் இந்தியாவை வாங்குவதற்கான விருப்பமும் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட அரசாணையின்படி 60 வயது அடைந்த மருதனமே அரசு ஊழியர்கள் அரசு பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஓய்வூதியதாரர்கள் கணக்கில் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. IPL 2001 போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் இப்போட்டிகளை மைதானத்திற்கு நேரில் வந்து காண ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. GST கவுன்சில் கூட்டம் வரும் 17ஆம் தேதி கூட இருக்கும் நிலையில் அந்த கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் GST வரிக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றன. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 176 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 35,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.